அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவிடமிருந்து சுகாதார அமைச்சை அமைச்சர் ரமேஷ் பத்திரன பெற்றுக்கொண்டதன் மூலம் எமது அமைச்சரவை இன்று மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் மிக மோசமான சுகாதார அமைச்சர் என பொதுமக்களால் அழைக்கப்படும் அமைச்சர் ரம்புக்வெல்ல புதிய சுற்றாடல் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் எமது சுகாதார பாதுகாப்பு அமைப்பு முன்னேற்றத்தை விட பின்னடைவையே சந்தித்துள்ளது. இதில் அத்தியாவசிய மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறை மட்டுமல்ல, தரம் குறைந்த இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் கடுமையான காயங்களும் அடங்கும். எளிமையாக சொன்னால், நமது சுகாதார அமைப்பிலுள்ள மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது நம் கவனத்திற்குரியது. ரம்புக்வெல்ல நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்து முன்னெப்போதும் இல்லாத வகையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் சுகாதாரத்துறை உண்மையில் அவரது கண்காணிப்பின் கீழ் மேம்பட்டுள்ளதாக கூறி ஒரு மாதத்திற்கு பிறகு இந்த அமைச்சர் பதவி இடமாற்றம் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளுக்காக நாடி டுடேயுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.